கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இன்றைக்கு தவறான உபதேசங்கள், கள்ள போதனைகள் ஜனங்கள் பரிசுத்தத்துக்குள்ளே வருவதை காட்டிலும் பாவத்துக்கு நேராக, அசுத்தத்துக்கு நேராக, அக்கிரமத்துக்கு நேராக போகக்கூடிய, பிரியமானவர்களே, தேவ செய்தி என்ற பெயரில் வருகிற கள்ள உபதேசங்கள் ஜனங்களை திசை திருப்பிற்று. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. இந்த பரிசுத்த சமூகத்துக்கு நடுங்குகிற நடுக்கம், அந்த பயம், அந்த பரிசுத்த வாழ்க்கை ஜனங்களிடத்தில் கொஞ்சம் கொஞ்சமாய் இல்லாமல் போயிற்று. ஒரு சின்ன உண்மையை சொல்லி கடந்து போகிறேன். ஒரு கிராமத்தில் உள்ள ஒரு தெருவிளக்கு, அந்த தெருவிளக்குடைய வெளிச்சத்தில் ஒருத்தர் நடந்து போகிறான். நடந்து போய்கொண்டே இருக்கிறான். அந்த வெளிச்சத்தில் அவன் நடந்து போய்கொண்டே இருக்கிறான். ஒரு காலத்திலே, ஒரு நேரத்திலே அவன் இருட்டிலே நிற்கிறான். எங்கே வெளிச்சம் முடிந்தது, எங்கே இருள் ஆரம்பித்தது என்று சொல்ல முடியாது. ஆனால் இன்றைக்கு திருச்சபை, பிரியமானவர்களே, ஒரு இருண்ட காலத்துக்குள்ளே போய்கொண்டிருக்கிறது. ஆராதனை என்ற பெயரிலே நடனங்கள், கேளிக்கைகள், விசிலடிப்பது, கூத்தடிப்பது. பிரியமானவர்களே, மிக கேவலமான நகைச்சுவைகள். ஆண்டவர் இவைகளை சகித்து இழைத்து போனார், ஆனாலும் நம்மை ஆசீர்வதிக்கவே விரும்புகிறார்.